வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து என்கரேஜ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இன்னொரு காரோட வாக் அரவுண்ட் ரிவ்யூ தான் நான் கொண்டு வந்திருக்கேன். அது என்ன காரன்னு பார்க்கலாம் வாங்க. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கிறது டொயோட்டா ரீசெண்டாக லான்ச் பண்ண இன்னோவா ஹைக்ராஸ், அதான் கொண்டு வந்திருக்கேன். இந்த வேரியண்ட் வந்து செகண்ட் லெவல் பேஸ் வேரியன்ட் ஜிஎக்ஸு. இதோட ஃப்ரண்ட் ஃபேஸியை பற்றி பார்த்தீங்கன்னா, ஒரு ரீடிசைன்டு ஒரு ஃப்ரண்ட் கிரில் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, ப்ராமினென்ட் டொயோட்டா பேஜிங்கு. இதுக்கு வர்றது வந்து எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வருது, எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் வந்துடுது. பட் ஆனால் இதுக்கு டிஆர்எல் ஃபாக் லேம்ப்ஸ் எதுவும் கிடையாது, ஆக்சசரிஸில் தான் பண்ணணும். சைட் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா, இது வந்து 16-inch அலாய் வீல்ஸ் கொடுத்துட்றாங்க. ஹையர் வேரியன்ஸி தான் 18-inch அலாய் வீல்ஸ் வருது. இதுக்கு 16-inch அலாய் வீல்ஸ், அப்புறம் பாடி கலர், டோர் ஹேண்டில்ஸ், ஓஆர்விஎம்ஸ், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் மவுண்டட் ஆன் ஓஆர்விஎம்ஸ், அது எல்லாமே வந்துடும். இதுக்கு வந்து அந்த பிளாஸ்டிக் ஆர்ச் கிளாடிங் 4 டயருக்குமே கிடையாது, அது ஹையர் வேரியன்ஸுக்கு தான் வருது. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 4.8 meters லென்த் உள்ள ஒரு கார். என்னவா கிறிஸ்டாவோட லென்த்து அரவுண்ட் ஒரு 1.9 meter விட்த்து, அரவுண்டு ஒரு 1.9 meter ஹைட் உள்ள ஒரு கார். இது பேக் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா, இந்த வேரியண்ட்டுக்கு ரியர் வைப்பர் மட்டும் வருது விண்ட்ஷீல்டில், மற்றபடி அந்த வைப்பர் அந்த வாஷர் டிஃபாகர்லாம் கிடையாது. அப்புறம் பின்னாடி இதுக்கு ஒரு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வந்துடும், பார்ஷியல் எல்இடி டெயில் லேம்ப்ஸ் வந்துடுது. போட் டெயில்கேட் ஓப்பனிங் வந்து மேனுவலாக தான் ஓப்பன் பண்ணணும். ஹையர் வேரியன்ஸுக்கு பவர் டெயில்கேட் தராங்க, இந்த டெயில்கேட் வந்து மேனுவலாக ஓப்பன் பண்ணுறது தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இது இன்னோவா ஹைக்ராஸ்ன்ற பேஜிங் மட்டும்தான் வருது, ஏன்னா இது ஒரு நான் ஹைப்ரிட் வேரியண்ட், ஸோ அதனால் ஹைப்ரிட் பேஜிங் இதுக்கு வராது. இதோடைய இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, 2 liter நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் கொடுக்குறாங்க. ஒரு 173 bhp ஆஃப் பவரும், 209 Nm ஆஃப் டார்க்கும் கொடுக்குறாங்க. இன்டீரியர்ஸில் பார்த்தீங்கன்னா, ஆல் 4 பவர் விண்டோஸ், ஹைட் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட்டு, எலக்ட்ரிக்கலி ஃபோல்டபுள் அன்ஃபோல்டபுள் ஓஆர்விஎம்ஸ், எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ஓஆர்விஎம்ஸ் எல்லாம் வந்துடும். டோர் ஹேண்டில்ஸ் வந்து குரோமில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க, பாட்டில் ஹோல்டர்ஸ் எல்லாமே வருது. மற்றபடி ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் லெதர் பேடிங் அது எதுவுமே கிடையாது, எல்லாமே ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நிறையா இருக்குது. அந்த ஏசி வென்ஸு கீழே ஒரு பாப் அவுட் ஒரு ஹோல்டர் மாதிரி கொடுத்துருக்குறாங்க, ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டுலையுமே. ஸ்டேரிங் வீல் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டேரிங் வீலில் அந்த டொயோட்டா பேஜிங் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து 18-inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் இருக்கிறதுனால அந்த ஸ்டேரிங் வீலில் வந்து ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் வந்துடுது. ரைட்டில் வந்து எம்ஐடி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு கண்ட்ரோல்ஸ் வந்துடுது. மற்றபடி இதுக்கு வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் கிடையாது, என்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் வந்துடும். இதுக்கு வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கிடையாது, சிவிடி கியர் பாக்ஸ் வந்துடும். ஒரு மேனுவல் ஏசி தான் கொடுக்குறாங்க, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் கிடையாது. இதுக்கு வந்து டிரைவ் மோட்ஸ் எதுவும் கிடையாது, பட் ஈகோ மோட், பவர் மோட்னு ரெண்டு மோட் கொடுக்குறாங்க. ப்ளஸ் வந்து இதுக்கு எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வித் ஆட்டோ ஹோல் ஃபங்க்ஷன், அப்புறம் வந்து மேனுவல் ஐஆர்விஎம், ரூஃபில் வந்து ஹேலஜன் எல்லோ லேம்ப்ஸ் கொடுத்துட்றாங்க. அப்புறம் அந்த எஸ்ஓஎஸ் எமர்ஜென்சி கால் அது வந்துடுது. சன்வைசர்ஸில் ரெண்டு பக்கமுமே வேனிட்டி மிரர்ஸ் வந்துடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எலக்ட்ரானிக் பார்க்கிங் வேர் வித் பிரேக் வித் ஆட்டோ ஹோல் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் இஎஸ்பி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் பண்ணுற பட்டன் வந்துடுது. இதுக்கு வந்து டுவல் ஏர் பேக்ஸ் தான் கொடுக்குறாங்க, 6 airbags வராது. மிடில் வந்து கப் ஹோல்டர்ஸ் இருக்குது, சென்டர் ஆம்ரெஸ்ட் வந்துடுது. சீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் சீட்ஸ் தான் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்ஸ் வந்து எல்லா பக்கமுமே வந்துடுது. ஃபஸ்ட் ரோக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்துடுது, செகண்ட் ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வித் சென்ட்ரல் ஆர்ம்ரெஸ்ட் வித் கப் ஹோல்டர்ஸ் வந்துடுது. தேர்ட் ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா 50-50 ஸ்பிளிட் சீட்ஸ் வந்துடுது, அதுக்கும் இண்டிவிஜுவல் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துட்றாங்க. மிடில் ஹெட்ரெஸ்ட் கூட தனியாக அவங்க கொடுத்துட்றாங்க, அது வேணும்னா மாட்டிக்கலாம், இல்லைனா எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் டேஷ்போர்டு வந்து நல்ல ஒரு நீட்லி லேட் அவுட் ஒரு டேஷ்போர்டு தான். மற்றபடி சாஃப்ட் பேடிங்கு மெட்டீரியல் அது எதுவுமே கிடையாது. நல்ல ஒரு டீகட் ஸ்டேரிங் வீல் அவங்க கொடுத்துட்றாங்க, டீகட் இல்லை ரவுண்ட் ஸ்டேரிங் தான், டீகட் கிடையாது. அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துட்றாங்க. ஸ்டேரிங் வீல் வந்து அந்த ரீச் ரேக் ரெண்டுக்குமே, அதாவது டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் ரெண்டுமே வந்துடுது. எம்ஐடி வந்து ஒரு டிஜிட்டல், அதாவது அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துட்றாங்க, கலர் டிஎஃப்டி எம்ஐடி. அதை கண்ட்ரோல் பண்ணுற பட்டன்ஸ் வந்து ஸ்டேரிங் வீல்லே கொடுத்துட்றாங்க. அப்புறம் வந்து 4 டோருக்குமே வந்து ஒரு பாட்டில் ஹோல்டர்ஸ் எல்லாம் கொடுத்துட்றாங்க. இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துட்றாங்க. முதல்ல இன்னோவில் கிடையாது, பட் இப்போ கொடுத்துட்றாங்க ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லா விண்டோஸுக்குமே 1 touch அப் அண்ட் 1 touch டவுன் ஃபங்க்ஷன் இருக்குது, டிரைவர் விண்டோஸு மட்டும் இல்லை எல்லா விண்டோஸுக்குமே. அப்புறம் அந்த செகண்ட் ரோ சீட்ஸை நீங்கள் வந்து ஸ்லைட் பண்ணிக்கலாம், அது அதே சமயத்தில் ரெக்ளைன் பண்ணிக்கலாம். ரெக்ளைன் ஆங்கிள்ஸும் நிறையா கொடுத்துருக்குறாங்க, 3 பேர் தாராளமாக செகண்ட் ரோலேயே உட்காரலாம், தேர்ட் ரோலேயே உட்காரலாம். இது 7 seater 8 seater எப்படி வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
தேர்ட் ரோவுக்கு போகிறது வந்து செகண்ட் ரோவுடைய அந்த சீட்ஸை வந்து கீழே வந்து அந்த ஸ்லைடிங் ரெயில்ஸ்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த ரெக்லைன் பண்ணக்கூடிய அந்த பட்டன் நாபையே நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த நம்ம பாடி ரெஸ்ட் பண்ணுறது வந்து முன்னாடி வந்துடும். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக அந்த சீட்டையே நீங்கள் முன்னாடி இழுக்கிற மாதிரி வரும். முன்னாடி இழுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தேர்ட் ரோவுக்கு போகிற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த ஒன் டச் டம்பிள் அதெல்லாம் கிடையாது. இது வீல் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2850 mm வீல் பேஸ் கொடுக்கறதுனால செகண்ட் ரோ ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. அதேமாதிரி ஹெட்ரூமும் ரொம்ப நல்லாயிருக்கு. கிராப் ஹேண்டில்ஸு எல்லா டோர்லேயுமே இருக்குது. எல்லா பேசஞ்சர்ஸுக்குமே சைடில் உட்காரக்கூடிய எல்லா பேசஞ்சர்ஸுக்குமே கிராப் ஹேண்டில்ஸ் கொடுத்துட்றாங்க. ஏசி வென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ரோவில் ஒரு தனியாக ப்ளோயர் கண்ட்ரோலோட ஒரு ஏசி வென்ஸ் கொடுத்துட்றாங்க. தேர்ட் ரோலையும் ரூஃப் மவுண்டட் ஏசி வென்ஸ் கொடுத்துட்றாங்க. இதுதான் செகண்ட் ரோவில் நான் சொன்னேன் அந்த லீவர். இது இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சீட்டு கொஞ்சம் முன்னாடி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்லைட் பண்ணிவிட்டு தேர்ட் ரோவுக்கு போகலாம். இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா ரொம்ப ஸ்பேஷியஸான ஒரு கார் ஃப்ரெண்ட்ஸ். இது தேர்ட் ரோவில் கூட ஒரு 5.10 வரைக்கும் இருக்கக்கூடிய அடல்ட்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். அவங்களுக்கு தேவையான அடிக்குவேட் லெக் ரூம் அதில் இருக்குது. அதே மாதிரி எல்லாருக்குமே 3.7 seat belts மிடில் பேசஞ்சர்ஸு கூட, செகண்ட் ரோ மிடில் பேசஞ்சர்ஸ், தேர்ட் ரோ மிடில் பேசஞ்சர்ஸு கூட 3.7 seat belts கொடுத்துட்றாங்க. அது ரூஃப்லேருந்து இறக்கி வர மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் தேர்ட் ரோவில் கூட சார்ஜிங் சாக்கெட்ஸ் அதெல்லாம் இருக்குது. செகண்ட் ரோ ஃபஸ்ட் ரோ எல்லாத்துலேயுமே சார்ஜிங் போர்ட்ஸ் சார்ஜிங் சாக்கெட்ஸ் எல்லாமே கொடுத்துட்றாங்க. இந்த டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டமுக்கு வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே கம்பேட்டபிலிட்டி இருக்குது. ப்ளஸ் வந்து நீங்கள் இன்பில்ட் நேவிகேஷன் கிடையாது, பட் ஆண்ட்ராய்டு ஆட்டோ யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நேவிகேட் பண்ணிக்கலாம். பூட்டு நான் சொன்ன மாதிரி மேனுவல் ஓப்பனிங் பூட்டு தான். ஒரு 260 liters ஆஃப் பூட் கொடுத்துட்றாங்க பூட் ஸ்பேஸு. அப்புறம் பூட்டில் ஒரு பூட் லேம்ப் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் இதோடைய ஸ்பேர் வீல் வந்து காருக்கு கீழே அடியில் கொடுத்துருக்குறாங்க. அது வந்து ஒரு 16-inch ஸ்டீல் வீல் தான். அது அலாய் வீல்ஸ் கிடையாது, ஸ்டீல் வீல் கொடுத்துட்றாங்க. 3 rows இருந்தாலுமே டிக்கி ஸ்பேஸ் ஓரளவுக்கு பூட் ஸ்பேஸ் ஒரு 260 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் கொடுக்கறது ரொம்ப நல்ல விஷயம். அது இல்லாமல் சஸ்பென்ஷன் ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் ரொம்ப ஸ்டிஃபராகவும் இல்லாமல் ரொம்ப ஒரு நல்ல சஸ்பென்ஷன், நல்ல ஒரு அந்த ரோட்டில் உள்ள பாட் ஹோல்ஸ் அண்டுலேஷன்ஸ் அதெல்லாம் உள்ள ரொம்ப ஃபீல் ஆகாத அளவுக்கு ஒரு நல்ல சஸ்பென்ஷன் கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு கம்ஃபர்ட் அண்ட் லக்ஸரி கார் இது. கம்ஃபர்ட் ஓரியன்ட் லக்ஸரி கார் இது. நல்ல ஒரு ஃபேமிலி ஒரு MPV பட் ஒரு SUV லுக்கு கொடுக்க மாதிரி இவங்க டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு நல்ல ஒரு மைல் மெச்சர் கார் இது. சிட்டி மெனிவரிங்க்கு மேபி கொஞ்சம் டஃப்பாக இருக்கலாம், பட் ஆனால் ஹைவேஸுக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப சேஃபாக நம்ம போயிட்டு வரலாம். நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம அந்த ரைடை நம்ம பண்ணலாம். அதுக்கப்புறம் டொயோட்டா என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா ரைடு ஹேண்ட்லிங் பேலன்ஸ் எல்லாமே ரொம்ப கம்ஃபர்ட்டுக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹைப்ரிட் பெட்ரோல் இன்ஜினுங்கிறதுனால ஒரு 12-13 ஹைவேஸில் எதிர்பார்க்கலாம். சிட்டியில் ஒரு 9-10 எதிர்பார்க்கலாம். அதுக்கு மேலே மைலேஜ் எதிர்பார்க்க முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹைக்ராஸ் பற்றின ஒரு வாக் அரவுண்ட் ரிவ்யூ இது. வேறு ஒரு நல்ல வீடியோவில் இன்னொரு நல்ல காரோட ஒரு நல்ல பெட்டர் கண்டென்ட்டோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.